எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலை வந்தாலும் சரி, எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி, எம்பெருமானே அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எப்படிப்பட்ட கஷ்டமாயினும் அது தீர்ந்து விடும். இதை மட்டும் வாழ்க்கையில என்னைக்கும் மறந்துடாதீங்க. எந்த சூழ்நிலையாகட்டும், நம்மையே ஆட்டி பார்க்கின்ற சூழ்நிலைகள் நம்மை நெருங்கும். அவரை விட்டு பிரிய வைக்கக்கூடிய சூழ்நிலைகளை நமக்கு சில சக்திகள் ஏற்படுத்தலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நான் பிடித்தது யார் காலை, என் ஐயன் காலை என்று பிடித்து கொண்டு பஞ்சாட்சரத்தை ஓங்கி முழங்கும் பொழுது அது எப்படிப்பட்ட சக்தியாயினும் விலகி போகும். என ஈசன் இருக்க எந்த சக்தியும் நம்மை நிரங்குவதில்லை. ஈசனே நம்முள் சக்தியாக இருக்கும் போது பெரிதொரு சக்தி நம்மை என்ன செய்து விட போகிறது அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்தால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை உன்னால் உணர முடியும் அப்படிங்கறத தெரிந்து கொள்ள வேண்டும். ஓம் நம சிவாய். எவ்வளவு பெரிய கடினமான சூழ்நிலை வந்தாலும் சரி, எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் சரி, எம்பெருமானே அப்படின்னு சொல்லி அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் போது எப்படிப்பட்ட கஷ்டமாயினும் அது தீர்ந்து விடும். இதை மட்டும் வாழ்க்கையில என்னைக்கும் மறந்துடாதீங்க. எந்த சூழ்நிலையாகட்டும், நம்மையே ஆட்டி பார்க்கின்ற சூழ்நிலைகள் நம்மை நெருங்கும். அவரை விட்டு பிரிய வைக்கக்கூடிய சூழ்நிலைகளை நமக்கு சில சக்திகள் ஏற்படுத்தலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி நான் பிடித்தது யார் காலை, என் ஐயன் காலை என்று பிடித்து கொண்டு பஞ்சாட்சரத்தை ஓங்கி முழங்கும் பொழுது அது எப்படிப்பட்ட சக்தியாயினும் விலகி போகும். என ஈசன் இருக்க எந்த சக்தியும் நம்மை நிரங்குவதில்லை. ஈசனே நம்முள் சக்தியாக இருக்கும் போது பெரிதொரு சக்தி நம்மை என்ன செய்து விட போகிறது அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமக்குள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருந்தால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை உன்னால் உணர முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும். ஓம் நம சிவாய்.